வணக்கம் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்த நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு வந்திருக்கு, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கம் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மிகவும் அவசியம். ஸோ பெரம்பலூர் முதன்மை மாவட்ட நீதிமன்றம், பெரம்பலூர் நீதித்துறை அலகில் உள்ள பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு தகுதியான நபர்களை தேர்ந்தெடுப்பதற்கான விளம்பர அறிவிப்பு வந்திருக்கு. பெரம்பலூர் மாவட்ட நீதித்துறையில் தமிழ்நாடு நிதி அமைச்சு பணியில் காலியாக உள்ள கீழே பட்டியலிடப்பட்டுள்ள பகுதிகளுக்கு நியமனம் செய்யும் பொருட்டு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தகுதி உடையவர்கள் உரிய சான்றிதழ்களுடன் ஜெராக்ஸ் நகர்கள் சுயச்சான்றப்பம் மட்டும் போட்டாலே போதும், இணைத்து தபால் மூலம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள உரிய படிவத்துடன் இணைத்து விண்ணப்பிக்கலாம். புகைப்படம் மற்றும் சான்றிதழின் நகர்கள் எக்காரணத்தை கொண்டும் கெஜட் பதிவுள்ள உத்தியோகஸ்தனும் சான்றிதழ் பெறக்கூடாது. ஸோ நீங்களே செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பினாலே போதும்னு சொல்கிறாங்க. சான்றிதழ்களின் சரிபார்த்தலின் அடிப்படையில் தகுதி வாய்ந்த நபர்கள் இத்தேர்ந்தெடுக்கும் முறைக்கான அடுத்த கட்டத்தில் பங்கேற்க நீதிமன்ற இணையதளத்தின் வாயிலாக அழைக்கப்படுவார். ஸோ நீங்கள் அமைச்சிட்டு முன்னாடி இணையதளத்தில் யார் யாரெல்லாம் வரணுன்றதுக்கு ஒரு நேம் லிஸ்ட் கொடுப்பாங்க, அவங்க வந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. ஸோ பதவியின் பெயர், சம்பள ஏற்ற முறை, காலி பணியிடங்கள் மற்றும் இனச்சுழற்சி முறை ஒன்று ரெண்டு பட்டியலுக்கு ஏற்ப பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. பதவியின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, சுருக்கழுத்து தட்டச்ச நிலை மூன்று தற்காலிகமானது. ஸோ பே மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20600 65000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். காலி பணியிடங்கள் 7. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பதவியின் பெயர் தட்டச்சர், இவர்களுடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 19500 62000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், 4 பேர் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ குறைந்தபட்ச வயது வரம்பு 18 பூர்த்தி அடைந்திருத்தல் வேண்டும். ஸோ ஆதி திராவிட அருந்ததியாக இருந்தால் அதிகபட்ச வயது 35 பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவராக இருந்தால் 32. ஸோ ஏனையவர் வேற யானா இருந்தாங்கன்னா 32 வயதுக்கு உட்பட்டு இருத்தல் வேண்டும். ஸோ கடைசி நாள் விண்ணப்பங்களை அனுப்ப கடைசி நாள் 20/12/2021 மாலை 5 மணிக்கு முன்னதாக அனுப்பணும். விண்ணப்பங்களை தற்போது பணி செய்யும் விவரங்களுடன் அனைத்து கல்விச் சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ்கள், முன்னுரிமைக்கான சான்றிதழ்கள், ஊனமுற்றோர் ஆதரவற்ற வினவை, கலப்பு திருமணம் மற்றும் பிற சான்றிதழ்களின் நகல்கள் இணைத்து சுயச்சான்றத்துடன் 20/12/2021 5:45 மாலைக்குள்ளார அனுப்பணும்னு சொல்கிறாங்க. காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் எக்காரணத்தை கொண்டும் பரிசீலிக்கப்பட மாட்டாது. ஸோ அதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும். விண்ணப்பதாரர்களுக்கு உண்டான அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க. நிரப்பப்பட்டு உள்ள பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது. ஏதேனும் வகையில் சிபாரிசு செய்தால் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு தபால் உரையில் ஒரு விண்ணப்பதாரரால் ஒரு விண்ணப்பம் மட்டுமே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விண்ணப்பத்தில் உள்ள அனைத்து நெடுவரிசைகளும் பூர்த்தி செய்யப்படும்னு எக்காரணத்தை கொண்டும் வெற்றிடமாக இருந்தால் அதுக்கு இல்லை என தெளிவாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அனைத்து தகவல் பரிமாற்றங்களும் நேர்காணலுக்கு வர்றது எல்லாமே ஆன்லைனில் ecourse.gov.in அந்த பெரம்பலூர். ஸோ அந்த ஆன்லைன் வெப்சைட்டில் தான் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. முழுமையான பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் தவறான தகவல் கொண்ட விண்ணப்பங்கள் முற்றிலும் நிராகரிக்கப்படும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ இது அப்படியே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவத்தில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. மேலும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே அனுப்புங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களுக்கும் இந்த வீடியோ தொகுப்பு பயனுள்ளதாக இருக்கட்டும். வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷார்ட் அவுட் பண்ணித்தரேன். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பா.